हाई फ्रेंड्स वेलकम टू चैनल लर्न टू कंपीट नम्मा चैनल टीएनपीसी सिलेबस न्यू सिलेबस लेसन वो कवर पड़ो इतवर सिक्स स्टैंडर्ड टर्म वन साइंस लेसन वो कंप्लीट पड़ो प्ले लिस्ट वो की डिस्क्रिप्शन चेक पड़ी पांग इनकी नाम पाक पातना सेकंड टर्म थर्ड लेसन चेंजेस अराउंड अस இந்த லெசனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது பற்றின எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் லெசனுக்குள்ளே போகலாம் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் ஒரு சிம்பிளான லெசன் தான் நம்மளை சுற்றி என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அதில் எது எதுக்கெல்லாம் நாம் காரணம் எது எதுலாம் நேச்சுரலாக நடக்குது அதில் ஒரு சின்ன சின்ன கிளாஸிஃபிகேஷன்லாம் கொடுத்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க வாங்க ஸ்ட்ரைட்டாக லெசன் கூட அறிய போகலாம் சேஞ்ச் சேஞ்சுக்கு டெஃபினேஷனாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இனிஷியல் ஸ்டேட் அண்ட் த ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அது எக்ஸாம்பிள் வாட்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் வந்து லிக்விட்லேருந்து கேஸாக மாறுறது ஒரு சேஞ்ச் இது வந்து லிக்விடாக இருக்கிறது வந்து இனிஷியல் ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம் கேஸாக வந்து ஃபைனல் ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுறதை வந்து அவங்க சேஞ்சுன்னு சொல்கிறாங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம இங்கே எக்ஸாம்பிளுக்கு லிக்விட் எடுத்துக்கிறோம் நீங்கள் எந்த ஒரு பொருளாக வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் நேச்சர் இது இயற்கையாகவே நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா வெதர் சேஞ்சஸ் பீரியாடிக்கலி சீசன் சேஞ்சஸ் பீரியாடிக்கலி பீரியாடிக்கல்னால் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப மாதிரி மாறிட்டே இருக்கக்கூடியது அதே மாதிரி அயன் நெயில் இரும்பு வந்து ரஸ்ட் ஆகக்கூடியது மில்க் வந்து டயராக மாறுறது வெஜிடபிள் வந்து கொஞ்ச நாளில் ரொம்ப சாஃப்டனா இல்லை ரைப்பன் ஆகாது இது எல்லாமே வந்து ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சேஞ்ச் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியோட அதாவது இந்த லிக்விடே எடுத்துக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஷேப் மாறலாம் ஷேப் கலர் டெம்பரேச்சர் பொசிஷன் அண்ட் கம்போசிஷன் கம்போசிஷன்னா உள்ளே ப்ரெசண்ட்டாக இருக்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி லெசனில் கூட பார்த்துருக்கோம் லிக்விடில் வந்து மாலிக்யூல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும் பட் கேஸில் ரொம்பவே பிரிஞ்சிருக்கும் இதுதான் வந்து இதுக்குள்ளே இருக்க கம்போசிஷன் வச்சுக்கலாம் ஓகேங்களா அந்த கம்போசிஷன் சேஞ்ச் எல்லாமே வந்து ஒரு பொருள் சேஞ்ச் ஆகிறதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சேஞ்சஸில் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சேஞ்சஸில் ஒரு அஞ்சு சேஞ்ச் இந்த சேஞ்ச் வந்து சில காலங்களில் நடக்கலாம் இல்லை சில நிமிஷத்தில் கூட நடக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து சேஞ்சஸ் டேக் பிளேஸ் வெரி குவிக்லி வைல் அதர்ஸ் டேக் ஹார்ஸ் டேஸ் ஆர் ஈவன் இயர்ஸ் அந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷனில் ஒரு அஞ்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷனாக பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்சஸில் பார்த்தோம்னா ஸ்லோ சேஞ்சஸ் அதாவது பொறுமையாக நடக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னென்னு நீங்கள் இதில் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டாலே போதும் இந்த லெசன் நல்லாவே புரிஞ்சிடும் சேஞ்சஸ்னால் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸ்லோ சேஞ்சஸில் பார்த்தோன்னா நம்ம நகை வளர்றது இல்லை நம்மளோட ஹேர் வளர்றது இதெல்லாமே வந்து ஸ்லோ சேஞ்ச் ஆஃப் சீசன் சீசனுங்கிறது வந்து பீரியாடிக்கலாக நடக்கிறது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சேஞ்சஸ் அடுத்து ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ் ஒரு சீடு வந்து வளர்ந்து பிளான்ட் ஆகிறது இதுவும் வந்து ஸ்லோ சேஞ்சஸ் தான் இதுவே ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய சில மாற்றங்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட்னா வித்தின் எ செகண்ட் ஆர் மினிட் ஒரு நிமிஷத்துக்குள்ளாரையே நடக்கிறது தான் வந்து ஃபாஸ்ட் சேஞ்சஸ் அப்படிங்கிறாங்க என்னென்னு பார்த்தோம்னா பலூன் வந்து வெடிக்கிறது இந்த பலூன் இருக்கு இல்லைங்களா இது நீடில் வச்சு அமுத்தும் போது வெடிச்சுன்னா அது வந்து ஒரு ஃபாஸ்ட் சேஞ்சஸ் ஃபிசிக்கல் சேஞ்ச் வந்து உடனே நடக்குது நல்லா பெருசாக இருக்கிறது ஏர் பர்ஸ்ட் பண்ணிட்டா உடனே வந்து ஷேப் வந்து மாறிடுதுங்களா அது வந்து ஃபாஸ்ட் சேஞ்சஸ் அதே மாதிரி பிரேக்கிங் ஆஃப் கிளாஸ் பர்ஸ்டிங் ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ் பேர்னிங் ஆஃப் பேப்பர் இதெல்லாமே வந்து ஃபாஸ்ட் சேஞ்சஸில் சொல்கிறாங்க அடுத்து ரிவர்சிபிள் ஆர் இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ் ரிவர்சிபிள் சேஞ்சஸ் அண்ட் இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இனிஷியல் ஸ்டேட்டில் ஒரு பொருள் இருக்குது அதை நம்ம இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாற்றுறோம் ஒரு ஃபைனல் ஸ்டேட்னே வச்சுக்கோங்களேன் இது இந்த ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட மறுபடியும் அது இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா அது ரிவர்சிபிள் வரவே இல்லைன்னா அது இர்ரிவர்சிபிள் ஓகேங்களா அதான் சேஞ்சஸ் விச் கேன் பி ரிவர்ஸ்ட் டு கெட் பேக் டு த ஒரிஜினல் ஸ்டேட் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு மாறினா அது ரிவர்சிபிள் சேஞ்சஸ் எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா டச் மீ பிளான்ட் தொட்டாச்சுறீங்க அப்படிமோ
இந்த பிளான்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக லீவ்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்கும், நம்ம தொட்டோன்னு சுருங்கிக்கும், மறுபடியும் அது ஒரிஜினல் பொசிஷனுக்கே மாறிடும். அது வந்து ஒரு வகையான ரிவர்சிபிள் சேஞ்சஸ். அடுத்து ரப்பரை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம், மறுபடியும் அது பழைய நிலைமைக்கே மாறுறது. அடுத்தது மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ், ஐஸ் வந்து உருகலாம், ஐஸ் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, ஐஸ் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, அதை லிக்விடாக மாறுது. தென் அகைன் நம்ம லிக்விடை ஃப்ரீஸ் பண்ணும்போது, ஃப்ரீஸ் பண்ணும்போது சாலிடாக மாறுது இல்லைங்களா, அதனால் இதுவும் ஒரு ரிவர்சிபிள் சேஞ்சஸ். அடுத்து இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ்ன்னு பார்த்தோம்னா, இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ் வந்து ஒரிஜினல் ஸ்டேட் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வரவே வராது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே பார்த்துக்கலாம், பேர்னிங் ஆஃப் எ கேண்டில். ஸோ மெழுகு எரியுது, எரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வராது. அதே மாதிரி பலூனை நம்ம உடைக்கும் போது மறுபடியும் வந்து அந்த ஓட்ட விழுந்ததை வந்து நம்ம அடைச்சி இது பண்ணாலுமே வந்து அது ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வராது. இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து மில்க் வந்து தயிராக மாறுறது, அப்புறமே டைஜஷன் ஆஃப் ஃபுட், மேக்கிங் இட்லி ஃப்ரம் பேட்டர், மாவுலேருந்து இட்லி தயாரிக்கிறது, மில்க் வந்து தயிராக மாறுறது, அப்புறமேட்டு நம்மளோட டைஜஷன் ஆஃப் ஃபுட், இதெல்லாமே வந்து இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ். அடுத்து ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸை பொறுத்த வரைக்குமே ஒரு சேஞ்சுன்னு இருந்துச்சுனாலே அது ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கலில் இன்வால்வ் ஆகும். ஃபிசிக்கல்னா அதோட ஷேப் டிபெண்ட் பண்ணியிருக்கும், கெமிக்கல்னா உள்ள, அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல கம்போசிஷன், அதோட உள்ளே இருக்க மெட்டீரியல்ஸ்லாம் மாறுறது தான் வந்து கெமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. இதில் ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபிசிக்கல் சேஞ்சஸில் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறும், பட் அதனால இன்னொரு பொருள் கிடைக்காது. அதாவது ஏ ப்ளஸ் பி வந்து சியாக மாறும், சாரி ஏ ப்ளஸ் பி வந்து சாரி ஏ வந்து பியாக மாறுது, இது வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச். இதுவே கெமிக்கல் சேஞ்சுனா ஏ வந்து பி ப்ளஸ் சி, அடிஷ்னலாக ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும், அது வந்து கெமிக்கல் சேஞ்ச். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ பேப்பரை வந்து பேர்ன் பண்ணுறோம், பேர்னிங் ஆஃப் பேப்பர், பேப்பரை பேர்ன் பண்ணதுக்கப்புறம் அது டஸ்ட்னு ஒரு மெட்டீரியல் கொடுக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேற ஒரு ப்ராடக்டாக ஆட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து கெமிக்கல் சேஞ்ச். ஃபிசிக்கல் சேஞ்சஸில் பார்த்தோம்னா, ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் டெம்பரவரி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து டெம்பரவரியாக ஒரு சேஞ்ச் ஆகிறது தான். மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ், சொல்யூஷன் ஆஃப் சால்ட் ஆர் சுகர், ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்ட், இதெல்லாமே வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸில் வரும். அண்டு கெமிக்கல் சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா, வாட்டர்ங்கிற ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போதும், வாட்டரை வந்து நார்மல் ஹீட் பண்ணும்போது லிக்விடாக, அதாவது சாலிடாக இருக்குது, அது ஹீட் பண்ணும்போது லிக்விடாக மாறும், அடுத்து மறுபடியும் இன்னும் ஹீட் பண்ணும்போது அது வேப்பராக மாறிடும், அதாவது கேஸ். தென் மறுபடியும் நீங்கள் ஒரு கேஸ் ஆப்ஜெக்ட் கேஸை எடுத்துகிட்டு அதை கூலிங் பண்ணும்போது வாட்டர் ஆகவும், இன்னும் ஃபர்தராக கூலிங் பண்ணும்போது வந்து சாலிடாகவும் மாறக்கூடியது. இதெல்லாமே வந்து ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸில் வர்ற ஒரு கெமிக்கல் சேஞ்ச். இந்த கெமிக்கல் சேஞ்சஸில் ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். அதுக்கு எக்ஸாம்பிளாக, அதாவது அந்த ப்ராசஸ்க்குலாம் நேம் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐஸில் இருந்து வாட்டராக மாறுது இல்லைங்களா, அதாவது சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுதில்ல, அதுக்கு வந்து மெல்ட்டிங். அடுத்து வாட்டரில் இருந்து அது கேஸாக மாறுறதுக்கு வந்து வேப்பரைசேஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டீம்லேருந்து, அதாவது கேஸ் வந்து மறுபடியும் வாட்டராக மாறுறது வந்து கண்டன்சேஷன், அந்த வாட்டர் மறுபடியும் சாலிடாக மாறுறது வந்து ஃப்ரீசிங். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது சாலிட்லேருந்து லிக்விட் ஃபேஸ்க்கே போகாமல் கேஸ் ஃபேஸ்க்கு வந்தால் அது வந்து சப்ளிமேஷன். இந்த டேர்ம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மெல்ட்டிங், வேப்பரைசேஷன், கண்டன்சேஷன், ஃப்ரீசிங் அண்ட் சப்ளிமேஷன். இந்த சப்ளிமேஷனுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா கேம்ஃபர், அதாவது கற்பூரம். கற்பூரம் சாலிடாக இருக்குது, அதை பேர்ன் பண்ண உடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேஸாக தான் மாறுது, அதுதான் வந்து சப்ளிமேஷன் ப்ராசஸ்க்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து டிசொல்யூஷன். டிசொல்யூஷனுங்க வந்து ஒரு சொல்யூஷனை எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இதில் சால்வெண்ட் சொல்யூட் கிவ்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்க இந்த ஈக்குவேஷன். இதுக்கு நீங்கள் பெட்டர் எக்ஸாம்பிளாக வந்து நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ
சாரி சால்ட் எடுத்துக்கலாம். அதில் வாட்டரை மிக்ஸ் பண்ணால் நமக்கு கிடைக்க கொடுத்து பார்த்தோன்னா சால்ட் சொல்யூஷன் கிடைக்குங்களா? இப்போ இதே தான், சால்ட்டுங்கிறது வந்து ஒரு சொல்யூட், அதாவது கரையக்கூடியது தான் வந்து சொல்யூட். இதை கரைக்கக்கூடியது வந்து சால்வெண்ட், அது மூலிமா கிடைக்கிறது வந்து சொல்யூஷன். இப்போ புரிஞ்சிருக்கோம் சால்வெண்ட் சொல்யூட்னா என்னன்னா, சொல்யூட் வந்து சால்வெண்ட்ல கரையக்கூடியது தான் வந்து சொல்யூட், சால்வெண்ட் வந்து சொல்யூட்டை கரைக்கக்கூடியது. நீங்கள் இதுக்கான கரெக்டான டிஃப்ரென்சியேஷன் தெரியும்னா இந்த சால்ட் சொல்யூஷன் ஃபார் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சால்ட்டுங்கிறது வந்து கரையக்கூடியது, அதை வாட்டரில் போட்டால் அது ஈஸியாக கரையும், அது நமக்கு ஒரு சால்ட் சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட் இஸ் ஈக்குவல் டு சொல்யூஷன். இப்போ புரிஞ்சுருக்கோம். தென் வாட்டர் இஸ் எ யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படிங்கிறாங்க. யூனிவர்சல் சால்வெண்ட்னா எப்பயுமே எந்த ஒரு நீங்கள் கெமிக்கல் கரைக்கிறதோ இல்லை எந்த ஒரு பொருளை கரைக்கிறது இருந்தால் வாட்டர் வந்து ஒரு யூனிவர்சல் சால்வெண்ட்டாக வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கெமிக்கல் சேஞ்சஸில், கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் பர்மனன்ட் சேஞ்சஸ், ஒரு தடவை சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் மாறவே மாறாது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் மாதிரி கிடையாது, இது ஒரு வகையான கெமிக்கல் சேஞ்சஸ் தான், ஃபிசிக்கல் ப்ளஸ் கெமிக்கல் சேஞ்ச் வாட்டர் இந்த ப்ராசஸ் எல்லாமே. அடுத்து பார்த்தோம்னா கெமிக்கல் சேஞ்சஸில் எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்து கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் பர்மனன்ட் சேஞ்சஸ், கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ், டிசைரபிள் ஆர் அன்டிசைரபிள் சேஞ்சஸ். டிசைரபிள் அண்ட் அன்டிசைரபிள் சேஞ்சஸில் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ், க்ரோத் ஆஃப் பிளான்ஸ், குக்கிங் ஆஃப் ஃபுட், மில்க் சேஞ்சிங் இன் டு கர்ட். இதெல்லாமே வந்து நம்ம நடக்கணும்னு நினைக்க வேண்டியது, ஏன்னா ஃப்ரூட் வந்து ரைப்பன் ஆனதான் நம்ம ஈட்டபிளாக மாறும். அதே மாதிரி பிளான்ட் வந்து வளரக்கூடியது, ஃபுட்டு வந்து குக் பண்ணுறது, மில்க் வந்து தயிராக மாறுறது, இதெல்லாமே நமக்கு தேவையானது, நம்ம நினைக்கக்கூடியது, அதுதான் வந்து டிசைரபிள் சேஞ்சஸ் அப்படிங்கிறாங்க. இந்த டிசைரபிள் சேஞ்சஸ் எப்பயுமே வந்து என்விரான்மெண்ட்டுக்கு, அதாவது சுற்றி இருக்க சரௌண்டிங்க்கு வந்து எந்த ஒரு ஆபத்துமே விளைவிக்காது. ஆனால் அன்டிசைரபிள் சேஞ்சஸ் அப்படி கிடையாது, என்விரான்மெண்ட்டுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக தான் இருக்கும், ஹார்ம்ஃபுல் டு அவர் என்விரான்மெண்ட். எக்ஸாம்பிளாக பார்த்தோன்னா டீஃபாரஸ்டேஷன் வந்து நம்ம மேன்மேடு, ஓகேங்களா, நாம்ளாக பண்ணுறது டீஃபாரஸ்டேஷன். இதுவே ஃபாரஸ்ட் ஃபயர் எடுத்துக்கலாம், சம்மர் டைமில் ஃபாரஸ்ட் ஃபயர் எடுத்துக்கிட்டா அது வந்து ஒரு அன்டிசைரபிள் சேஞ்சஸ். டிகேயிங் ஆஃப் ஃப்ரூட், ரைப்பன் ஆகிடுச்சு அண்ட் ஃபர்தராக ஈட்டபிள்லேருந்து அது டிகே ஆனிச்சுன்னா அது டிகேயிங் ஆஃப் ஃப்ரூட், ரஸ்டிங் ஆஃப் அயன். அடுத்து நேச்சுரல் சேஞ்சஸ் அண்ட் ஹியூமன் மேட் ஆர் ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ். நேச்சுரல் சேஞ்சஸில் பார்த்தோம்னா ஹியூமன் பீயிங், அதாவது நம்மளோட இன்வால்மெண்ட் இல்லாமல் எந்த ஒரு சேஞ்சஸ் அக்கறானாலும் அது நேச்சுரல் சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரொட்டேஷன் ஆஃப் எர்த், சேஞ்சிங் ஃபேஸ் ஆஃப் த மூன், ரெயின், இதெல்லாமே வந்து நேச்சுரல் சேஞ்சஸ். மேன்மேட் சேஞ்சஸ்ன்னு பார்த்தோம்னா மேன்மேட் சேஞ்சஸில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டீஃபாரஸ்டேஷன் தான், டீஃபாரஸ்டேஷன் நம்மளாக உருவாக்குனது. அடுத்து கல்டிவேட்டிங் க்ராப்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இதோட இந்த லெசன் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.